ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வெரைட்டி ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரெண்டு கப் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதை கழுவி சுத்தப்படுத்தி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு 10-15 பூண்டு சேர்த்துக்கலாம். மூணு பச்சை மிளகாவை பாதியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். சாம்பார் வெங்காயம் 100 கிராம் பொடிசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளி வெங்காயம் ஓரளவு வதங்கியிருக்கு. இப்போ நம்ம பச்சை வேர்க்கடலை வந்து 1 கப் சேர்த்துக்கலாம். பச்சை வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சாதத்துக்கு நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். 5 கப் தண்ணி தேவைப்படும். அதுக்கு 1 கப் நான் தேங்காய் பாலும் 4 கப் தண்ணியும் சேர்த்து நல்லா உப்பு போட்டு கொதிக்க வச்சிடலாம். ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி 1 கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரிசியும் தண்ணி மசாலா எல்லாம் செய்கிற மாதிரி ஒரு கிளறு கிளறிடலாம். இப்போ நம்ம உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடி வச்சு மூடிடலாம். ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 3 விசில் வந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். எப்படி வந்திருக்கு பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இப்போ கொத்தமல்லி தூவி மெதுவாக கீழேயும் மேலேயுமா கிளறி விட்டுடலாம். சாப்பாடு குழையாமல் அழகாக கரெக்டாக வந்திருக்கு. மதியம் லஞ்சாக கூட நம்ம சமைச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இந்த வேர்க்கடலை சாதத்தை வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.